எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை செல்வோம் நல்லதை செய்வோம் பொன்னி மருத்துவமனை திருச்சி ரோட் பல்லடம். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே உள்ள வள்ளலார் ஆசிரமத்தில் தைப்பூசத்தை தொடர்ந்து ஏழு கால பூஜையாக ஜோதி தரிசனம் நடைபெற்றது. இதில் சுப்பிரமணிய அடிகளார் சிறப்பு பூஜை செய்தார். இந்நிகழ்ச்சியில் நிர்வாகிகள் ராமதுரை உள்ளிட்ட ஏராளமானோர் பங்கேற்று நடைபெற்றது. ஜோதி அற்பெருஞ்சோதி தனிப்பெருஞ்சரணை அற்பெருஞ்சோதி. இந்த கொரோனா வந்ததுக்கு காரணம் முன்னோர்கள் சொல்லிட்டு போன இந்த வாஸ்துளிக்கணும், கோலம் போடணும், அமைக்கல் ஆட்டணும், அமைக்கல் அரைக்கணும், இந்த மாதிரி எல்லாம் சில இதெல்லாம் நம்ம விட்டதுனால தான் இப்போ தமிழர்களுக்கு கொரோனா பரவிக்கிட்டு இருக்குது. இதுகளையெல்லாம் செஞ்சாலே வள்ளலார் சொன்னபடி வள்ளலார் இயற்கை மருத்துவத்தை சொல்லியிருக்கிறாரு, இயற்கை மூலிகை கொடுத்துருக்கிறாரு. அதுகளையெல்லாம் வள்ளலாரனுடைய புக்கு கூட வாங்கி நீங்கள் எல்லாம் படித்து அதில் இருக்கிறது மாதிரி வாழ்ந்தால் கொரோனாவே வரவும் வராது, அதை அற்று போயிரு. கொரோனா வடலூரில் ஐந்து சூரணம்னு சொல்லி போட்டு ஒரு சூரணம் கூட கொடுத்தாங்க. அது இயற்கை இலையில் தயார் பண்ணி கொடுத்த சூரணம். இதை கொடுத்து ஏகப்பட்ட ஆளுகள் கொரோனா நீங்கி இருக்குது. அது மாதிரி இந்த வள்ளலார் கோயிலில் சிறப்பாக பூஜை நடந்துக்கிட்டு இருக்குது, தைப்பூச விழா நடந்துக்கிட்டு இருக்குது. தைப்பூசம் வள்ளலாரினுடைய வள்ளலாறு இயற்கையோடு ஜோதி ஆன நாள் இன்றைக்கி. அதனால் நாங்கள் இன்றைக்கி சிறப்பாக கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம். நீங்கள் எல்லோரும் வந்து கொண்டாடணும், வள்ளலாறினுடைய அருள் பெறணும். நம்மளுடைய நெறிமுறைகள் பெரியோர்களாலே நிரூபிக்கப்பட்ட நெறிமுறைகள் நிறைய நூல்கள் இருக்குது. அந்த நூல்களை நம்ம படிப்பதில்லை. அந்த நூல்களையெல்லாம் எடுத்து படித்தோம் என்றால் கொரோனாவே வராது. இப்போ நாங்கள்லாம் வந்து அடியார்கள் என்ன இறைவனிடத்திலே நாங்கள் அவங்க பணி செஞ்சு கொண்டிருக்கிறோம். அதே சமயத்தில் மக்களுக்கும் பணி செஞ்சு கொண்டிருக்கிறோம். இறைவனும் செய்யும் பணி, மக்களுக்கு மகேசனும் செய்யும் பணி, மக்களுக்கு செய்யும் பணி. இந்த பணியில் வந்து எல்லோரும் வந்து பயன்பெற வேண்டும் என்றது எங்களுடைய ஆசைகள். ஆச்சுங்களா, எங்களுக்கு வந்து சம்பாதிக்கணுமோ சொத்து சேர்க்கணும் இல்லை, மக்களுடைய உயிர் காக்கும். மக்கள் போகிற என்ன சொல்லியிருக்காருங்களா, மக்களை வந்து முருகப்பெருமான போகிறோம் இரண்டு பேர் உட்கார்ந்து கலந்துரையாடல், இப்படி நம்மளை போல கலந்துரையாடல் என்ன பண்ணாங்கன்னா போகர் வந்து உயிரோடு எப்போ இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கருத்தை சொன்னார் முருகப்பெருமான். சொன்னார் அப்படி நம்ம இருக்கார் விதி ஒன்றும் பண்ணக்கூடாது. அவங்களை வந்து வரக்கூடிய நோயிலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்கின்றத ரெண்டு பேர்த்துடைய வாதம். அப்பொழுது தான் இறைவன் நம்மளை வந்து கும்பிட்டு வரும்பொழுது இல்லை இப்போ நம்மளுக்கு 108 மூலிகள் விட்டு அபிஷேகம் பண்ணுறாங்க. அந்த மாதிரி மூலிகள் நிறைய இருக்குது நம்மளை சார்ந்து தமிழ்நாட்டில். அதான் இயற்கை மூலிகள் தமிழ்நாட்டில் சித்தர்களுடைய மூலிகள் நிறைய இருக்குது, ஆனால் நம்மளுக்கு தெரியறதில்லைங்க. உலகின் முதல் முயற்சி இது, நற்புரட்சி, மக்கள் மகிழ்ச்சி உள்ளூர் முதல் உலகிற்கும் தொடர்ந்து நடைபெறும் நல்ல நிகழ்வுகளை உடனுக்குடன் தொகுத்து வழங்கும் ஒரே தொலைக்காட்சி. தொடர்ந்து பாருங்கள், இது உங்கள் அடுத்த தலைமுறை தொலைக்காட்சி. தொடர்ந்து யூடியூப், ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், ஷேர்சாட் போன்ற அனைத்து இணையதள பக்கங்களிலும் அடுத்த தலைமுறை நியூஸ் என டைப் செய்து தொடர்ந்து சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். முற்றிலும் மாறுபட்ட நேர் பார்வை, இது உங்கள் அடுத்த தலைமுறை.